ஹலோ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம டைப்ஸ் ஆஃப் ஹேரோ பார்த்துடலாம். இது இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்ல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல ஹேரோனா என்னன்னு பார்த்தோம். ஹேரோவோட ஃபங்க்ஷன் ஷேலோ டெப்த்ல சாயிலை கட் பண்ணும். ஷேலோ டெப்த்னாலே கட்டிங் டூல்லாம் சாயிலுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். இதுதான் கான்செப்ட். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஸ்பைக் டூத் ஹேரோனா என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவும் ஷேலோ டெப்த்தில் சாயிலை கட் பண்ணும். அதாவது இதோட கட்டிங் டூல்லாம் சாயிலுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். இதுதான் எல்லாரோட மைண்டில் ஜென்ரலாக இருக்கிற கான்செப்ட். இந்த பிக்சர் தான் ஸ்பைக் டூத் ஹேரோ. நாம கெஸ் பண்ணதெல்லாம் கரெக்டுங்களா? இப்போ இதில் கட்டிங் டூல் இருக்குல்லவா, இது இந்த மாதிரி பெக் ஷேப்ல இருக்கும். ஸ்பைக் டூத் ஹேரோவும் ஷேலோ டெப்த்ல தான் சாயிலை கட் பண்ணும். ஆனா பெக் ஷேப்ல டீத் ப்ரெசன்ட் ஆயிருக்கும். நாம டிஸ்க் ஹேரோல டிஸ்க் ஷேப்ல கட்டிங் டூல் இருக்கும். ஸோ கட்டிங் டூல் வச்சுதான் இந்த இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வேறுபடுதுன்னு இந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பெக் ஷேப்டு டீத்லாம் இந்த டூல் பார்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த ஸ்பைக் டூத்லயே ரெண்டு வகை இருக்கு, பவர் அவைலபிலிட்டி பொறுத்து. டிராக்டர் ட்ரான், அனிமல் ட்ரான். டிராக்டர் ட்ரான் தான் ஃபிளெக்சிபிள் டைப், அனிமல் ட்ரான் தான் ரிஜிட் டைப்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த பெக் ஷேப்டு கட்டிங் டூலோட ஆங்கிளை அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க அனிமல் ட்ரான் டைப்ல. இப்போ நம்ம ஸ்ப்ரிங் டூத் ஹேரோனா என்னன்னு பார்க்கலாம். இந்த பிக்சர் அனிமல் ட்ரான் ஸ்ப்ரிங் டூத் ஹேரோ, இது டிராக்டர் ட்ரான் ஸ்ப்ரிங் டூத் ஹேரோ. இந்த காம்பனன்ட் தான் ஸ்ப்ரிங் டூத். இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும்னு இதோட ஸ்ப்ரிங் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் எவ்வளோ பெரிய அப்ஸ்டக்கல் வந்தாலும் சீக்கிரம் உடையாது இந்த ஸ்ப்ரிங் டூத்லாம். ஸ்டோன் சாயிலுக்கு இந்த இம்ப்ளிமெண்ட் சூட்டபிள்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சேம் கான்செப்ட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு இம்ப்ளிமெண்ட்ல படித்தோம். அது எந்த இம்ப்ளிமெண்ட்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் டூத்லாம் டூத் பார்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். அதனால தான் இதை ஸ்ப்ரிங் டூத் ஹேரோன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த லீவர் எதுக்காகனா ஸ்ப்ரிங் டீத்லாம் எவ்வளோ டெப்த்தில் பெனிட்ரேட் ஆகணும்னு செட் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம எகிம் ஹேரோனா என்னன்னு பார்க்கலாம். இந்த எகிம் ஹேரோல இந்த மாதிரி கர்வ்டு நைஃப் ப்ரெசன்ட் ஆயிருக்கும் கட்டிங் டூலா. இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த நைஃப் கிளாடு சாயில கிரஷ் பண்ணும். இப்ப நம்ம பட்டிலானா என்னன்னு பாத்திரலாம். இந்த பட்டிலா இம்ப்ளிமெண்ட்ல ரெண்டு முக்கியமான காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் தான் இந்த உடன் பிளாங்க். இந்த உடன் பிளாங்க் எதுக்காக கொடுத்துருப்பாங்கன்னா, கிளாடு சாயிலாக க்ரஷ் பண்ணி ஸ்மூத் சாயிலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. இன்னொரு காம்பனன்ட் தான் வீடிங் ஹூக்ஸ். இது தேவையில்லாத பிளான்ட், அதாவது வீடை எடுத்து விடுறதுக்காக. இப்போ நாம ட்ரையாங்குலர் ஹேரோனா என்னன்னு பார்த்தரலாம். ட்ரையாங்குலர் ஹேரோவும் ஸ்பைக் டூத் ஹேரோ மாதிரி தான். பட் என்ன வித்தியாசம்னா, இந்த ஸ்பைக்ஸ்லாம் ட்ரையாங்குலர் ஃப்ரேம்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த இம்ப்ளிமெண்ட் தான் ஜிக்ஸாக் ஹேரோ. இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரேம் ஜிக்ஸாக்கா இருக்கும். இந்த கட்டிங் டூல் இருக்குல்லவா, இது இந்த ஜிக்ஸாக்கா இருக்கிற
ஃப்ரேம்ல ஜங்ஷன்ல ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நாம பிளேடு ஹாரோ பத்தி பார்த்தரலாம். இந்த இம்ப்ளிமெண்ட்ல பிளேடு அட்டாச் பண்ணியிருக்கிறனால பிளேடு ஹாரோன்னு சொல்லியிருப்பாங்க. இது கிளே சாயில்ல சீட் பெட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. பிளேடு ஹேரோவோட இம்ப்ரூவ் டைப் தான் இந்த குண்டக்கா. இதுல எக்ஸ்ட்ராவா ஹேண்டில் டைன்லாம் ப்ரெசன்ட் ஆயிருக்கும். இதோட ஃபங்க்ஷனும் பிளேடு ஹேரோவோட ஃபங்க்ஷனும் சேம்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் ஹேரோ கான்செப்ட்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.